கோரிப்பாளையம் பகுதியில் உள்ள பசுமன் முத்துராமலிங்க தேவர் அவர்களுடைய திருவுருவச் சிலைக்கு மாலை அணிவிப்பதற்காக அந்த பகுதிக்கு வந்தடைந்திருக்கிறார். அந்த பகுதிக்கு புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் வந்த பகுதியிலிருந்து ஒரு உற்சாக முழக்கங்களை எழுப்பியவாறு அந்த பகுதியை உற்சாகத்தில் மிகுந்து உற்சாக மிகுதியால் புரட்சி தாய் சின்னம்மா அவர்களுக்கு அந்த வரவேற்பு அளிக்கக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் வரக்கூடிய வாகனங்களை சுற்றிலும் பல்லாயிரக்கணக்கான அந்த பகுதியில் கூடியிருக்கக்கூடிய பொதுமக்களும் தொண்டர்களும் உற்சாகமாக புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் என வாழ்க என்ற வாழ்த்து முழக்கங்களோடும் 2026 அம்மாவின் ஆட்சியை உருவாக்கக்கூடிய முதலமைச்சரே என்ற வாழ்த்து முழக்கம் கூட அவர்களை வரவேற்கக்கூடிய காட்சிகளை தான் பார்க்க முடிகிறது. பசுமன் முத்துராமலிங்க தேசிய தலைவரான பசுமன் முத்துராமலிங்க தேவர் திருமகனாருடைய அந்த சிலைக்கு மாலை அணிவிப்பது என்பது புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் பசுமன் முத்துராமலிங்க தேவருடைய கொள்கைகளையும் அவருடைய எண்ணங்களையும் எடுத்து சொல்லக்கூடியவர். ஆட்சியிலும் சரி, அதே போன்று அம்மா அவர்கள் ஆட்சி நடத்திய போதும் சரி, புரட்சி தாய் சின்னம்மா அவர்களுடைய ஒவ்வொரு அடியும் பசுமன் முத்துராமலிங்க தேவர் வழியிலாக அவர் மேற்கொண்ட கொள்கைகளும் அவர் செய்த மக்களுக்கு செய்த உதவிகளையும் எண்ணி ஒவ்வொரு விஷயங்களும் செய்து வருகிறார். அப்படியாக தான் புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் தற்பொழுது மதுரை கோரிப்பாளையம் பகுதிக்கு வந்திருக்கக்கூடிய நிலையில் அங்குள்ள ஏராளமான தொண்டர்களும் தொடர்ந்து உற்சாகமான வரவேற்பு அளிக்கக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. அங்கு இருக்கக்கூடிய முழு பசுமன் முத்துராமலிங்க தேவருடைய முழு உருவச் சிலைக்கு புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்துவதற்காக அந்த பகுதியில் வந்திருக்கக்கூடிய நிலையில் அங்கு சுற்றி இருக்கக்கூடிய ஏராளமான தொண்டர்களும் பொதுமக்களும் பெண்களும் குழந்தைகளும் சிறுவர்களும் என அனைத்து தரப்பினருமே கூடி நின்று புரட்சி தாய் சின்னம்மா அவர்களுடைய அவர்களை பார்த்து முகமலர்ந்து சிரிக்கக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. வழி நெடுகளும் வரவேற்பு அளிக்கக்கூடிய பொதுமக்களை இன்முகத்தோடு புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் வரவேற்று அவர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை அளித்து வரக்கூடிய காட்சிகளை தான் நாம் பார்த்து வருகிறோம். அந்த கோரிப்பாளையம் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த தேவர் திருமகனாருடைய சிலைக்கு தற்பொழுது வந்து அடைந்திருக்கிற புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் இன்னும் ஒரு சில நிமிடங்களில் புரட்சி இது பசுமன் முத்துராமலிங்க தேவர் அவர்களுடைய சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்த உள்ளார். இந்த நிலத்தில் தான் தற்பொழுது அந்த பசுமன் முத்துராமலிங்க தேவர் அவர்களுடைய திருமகனாருடைய சிலைக்கு முன்பாக இருக்கக்கூடிய பொதுமக்களை பார்த்து கையசைத்து அவர்களை வரவேற்றிருக்கக்கூடிய காட்சிகளை கூட பார்க்க முடிகிறது. அந்த தேவர் கோரிப்பாளையம் பகுதியில் இருக்கக்கூடிய தேவர் திருமகனாருடைய சிலைக்கு முன்பாக இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான பெண்களும் பொதுமக்களும் அதே போன்ற அதிமுக தொண்டர்களும் கழக கொடியை ஏந்தியபடி புரட்சி தாய் சின்னம்மா அவர்களுக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கக்கூடிய காட்சிகளை தான் பார்க்க முடிகிறது. ஒவ்வொரு தேவர் குருபூஜை என்றும் அஇஅதிமுக பொதுச்செயலாளர் புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் தேசிய தலைவரான பசுமன் முத்துராமலிங்க தேவருக்கு பசுமண்ணிற்கு நேரடியாக சென்று அந்த மரியாதை செலுத்துவதும் அப்போது முன்னதாக கோரிப்பாளையம் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த பசுமன் முத்துராமலிங்க தேவர் திருமகனாருடைய அந்த சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்துவதும் எப்போதும் ஒவ்வொரு வருடமும் வழக்கமாக கொண்டிருக்கிறார். தற்பொழுது அஇஅதிமுக புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் தற்பொழுது அந்த பகுதியில் தேவர் திருமகனாருடைய சிலைக்கு மாலை அணிவித்து அவரை வணங்கக்கூடிய காட்சிகளை தான் நாம் பார்த்து வருகிறோம். நேரடியாகவே அங்கு கூடியிருக்கிற ஏராளமான பெண்கள் குலவையிட்டபடியும் அதே போன்று உற்சாகமாக வரவேற்பு அளிக்கக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. அஇஅதிமுக பொதுச்செயலாளர் புரட்சி தாய் சின்னம்மா தற்பொழுது அந்த தேவர் திருமகனாருடைய சிலைக்கு மாலை அணிவித்திருக்கக்கூடிய நிலையில் அங்கு புரட்சி தாய் சின்னம்மா வாழ்க என்ற ஒரு வாழ்த்து முழக்கங்களை எழுப்பியவாறு தொண்டர்கள் உற்சாகமாக வரவேற்பு அளிக்கக்கூடிய காட்சிகளை தான் நாம் பார்த்து வருகிறோம். சல்மான் தற்போது மதுரை கோரிப்பாளையத்தில் தேவர் சிலைக்கு மரியாதை செலுத்தியுள்ளார். அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சி தாய் சின்னம்மா அடுத்த கட்டமாக இங்கு செல்ல உள்ளார். இது குறித்த விவரங்களை பதிவு செய்யலாம். அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் பசுமன் கோரிப்பாளையம் பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய பசுமன் முத்துராமலிங்க தேவர் அவர்களுடைய சிலைக்கு தற்பொழுது மாலை அணிவித்து மரியாதை செலுத்தியிருக்கிறார். இதனை தொடர்ந்தாக அதன் கோரிப்பாளையம் அருகே இருக்கக்கூடிய தெப்பக்குளம் பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய மருது பாண்டியர்களுடைய சிலைக்கு நேரடியாக சென்று அங்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்த உள்ளார். மருது பாண்டியர்கள் குருபூஜையை முன்னிட்டும் அந்த பகுதிக்கு நேரடியாக சென்று அங்கும் அவர் மருது பாண்டியர்களுடைய விடுதலை போராட்ட வீரர்களாக இருக்கக்கூடிய வீர அடையாளமாக இருக்கக்கூடிய மருது இருவர்களுடைய சிலைக்கு அங்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்த உள்ளார். இந்த நிலையில்தான் கோரிப்பாளையம் பகுதியில் இருந்து வழிநெடுகிலும் புரட்சி தாய் சின்னம்மாவை வரவேற்பதற்காக ஒவ்வொரு அஇஅதிமுக தொண்டர்களும் பெண்களும் அதே போன்று அங்கு கூடியிருக்கக்கூடிய ஏராளமான பொதுமக்களும் உற்சாகமாக வரவேற்பு அளிப்பதற்கு தயாராக இருக்கிறார்கள். அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சி தாய் சின்னம்மா அவர்களுடைய இந்த வருகை என்பது ஒவ்வொரு அஇஅதிமுக தொண்டருக்கும் மிகப்பெரிய ஒரு உற்சாகத்தை தந்திருக்கக்கூடிய ஒரு நிலை தான் நம்மால் பார்க்க முடிகிறது.
தெரிகிறது. ஏனென்றால் அதிமுக பொதுச் செயலாளர் பிரச்சனை சின்னம்மா அவர்களை பார்க்கும் ஒவ்வொரு தொண்டர்களின் முகத்திலும் அப்படி ஒரு மகிழ்ச்சி இருக்கிறது, அப்படி ஒரு ஒரு சந்தோஷம் நம்மால் பார்க்க முடிகிறது. ஏனென்றால் 2026 அம்மாவின் ஆட்சியை புரட்சித சின்னம்மா அவர்களால் தான் உருவாக்க முடியும். அவர்கள் தான் அதிமுக தொண்டர்களுடைய நம்பிக்கை. அவர்களால் மட்டும்தான் மீண்டும் அம்மாவுடைய ஆட்சியை உருவாக்க முடியும் என்ற ஒரு நம்பிக்கை அவர்கள் முகத்தில் தெரிகிறது. அப்படி ஒரு புன்னகையோடும் மகிழ்ச்சியோடும் புரட்சி தாய் சின்னம்மா அவர்களுக்கு உற்சாகமாக வரவேற்பு அளிக்கக்கூடிய காட்சிகளை தான் தற்பொழுது நாம் நேரலையில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கோரிப்பாளையம் பசுமன் முத்துராமலிங்க தேவர் திருமகனாருடைய சிலைக்கு மாலை அணிவித்த பின்பாக தற்பொழுது தெப்பக்குளம் பகுதியில் உள்ள மருது பாண்டியர்களுடைய சிலைகளுக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்துவதற்காக புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் புறப்பட்டிருக்கிறார்.